Welcome to the club. நீங்க எப்படி இருக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு என்ன மாதிரி பிரைட்டா இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒரு பாட்டு பாடணும் போல ஆசையா இருக்கு. இந்த பாட்டு பாடலாம். மின்மினும் நட்சத்திரம் வானத்திலே ஒளி தரும் சந்திரன் உயரத்திலே அழகாய் சிரிக்கும் ரூப நீங்க, அழகாய் பேசும் என் நண்பன் நீங்க. அச்சோ, என் ஃப்ரெண்ட் இன்னும் காணுமே. என்னடா? ஹாய் ரூபன். ஹே சாலமன், ஹாய். ஏ ரூபன், என்ன பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு, என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க? ஈ, அதுவா? ஏசப்பா எனக்கும் உனக்கும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்துருக்காருல, அதுதான் நான் ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கேன். சாலமோன், இன்னைக்கு என்ன விட்டுட்டு நீ எங்க போயிருந்த? ஓ, அதுவா? இன்னைக்கு நான் எங்க அப்பா பட்டறைக்கு போயிருந்தேன். நான் உன்னை கூட்டிட்டு போலாதான் நினைச்சேன், ஆனா டைம் ஆயிடுச்சு, நான் மட்டும் போயிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அங்க பட்டயத்தை வச்சு நல்லா தீட்டு ஷார்ப் பண்ணுவாங்க, தெரியுமா? நெக்ஸ்ட் டைம் போறப்போ என்னையும் கூப்பிட்டு போ, சரியா? சரி, நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். அங்க போய் நான் பட்டயத்தை எடுத்து நான் ஷூ ஷூ ஷூன்னு சண்டை போட போறேன். சண்டை? அது வந்து ரொம்ப ஆபத்தானது. அது வந்து நல்லதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப கெட்டதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீ சொன்னது கூட சரிதான். ஏன்னா பட்டயத்தை நாம யூஸ் பண்ற மாதிரிதான் யூஸ் பண்ணணும், தவறா யூஸ் பண்ணக்கூடாது. அது விட எனக்கு ஒரு டவுட் சாலமோன். ரூபனுக்கே டவுட்டா? சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நான் சொல்றேன். நம்ம தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றிருக்கோம், ஆனா அது எப்படி செயல்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல சாலமோன். அது மட்டும் இல்ல, எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஆசை. என்ன, அதுல எப்படியாவது வழி நடத்த சாலமோன். இதே டவுட் தான் ரூபன் எனக்கும் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். நமக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை நமக்குள்ள இருந்து புறப்படும். குட் ஐடியா சாலமோன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? ஓகே ரூபன். ஏசப்பா ப்ளீஸ், ஏசப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏசப்பா எங்க மத்தியில வாங்க, ஏசப்பா நாங்களும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், ஏசப்பா இந்த பூமிக்கு, ஏசப்பா எங்களுக்குள்ள தீர்க்க தரிசன அபிஷேகம் கிரிகை செய்யணும், ஏசப்பா ப்ளீஸ், ஏசப்பா எங்க மத்தியில. யார் நீங்க? உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ரூபன். யார் இவங்க? தெரியல சாலமோன்,
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார் நீங்க? பயப்படாதே சொலமோன், உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. உங்களுடைய வாயில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைக்கும்படியாய் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். தேவனிடத்திலிருந்து வந்திருக்கீங்களா? உங்க பேர் என்ன? நான் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. ரூபன், நம்ம பைபிள்ல படிப்போம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அவங்கதான் அவங்களா நீங்க? நீ எதுக்கு எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? நீங்கள் ஜெபித்தீர்கள் அல்லவா, அதை அப்படியே செய்யும்படியாய் உங்கள் நாவில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைக்கும்படியாய் வந்திருக்கிறேன். கடைசி காலத்தில் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைக்கும்படியாய் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இதோ அந்த தீர்க்க தரிசன வார்த்தை. பயப்படாது, இந்த பட்டயமானது உங்களுக்குள்ளாய் பிரவேசிக்கும். இது பிரவேசித்த பிறகு நீங்கள் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைக்கும் பொழுது இது பட்டயமாக புறப்பட்டு செல்லும். இது மகாராஜாவின் வருகையை ஆயத்தப்படுத்தும் பட்டயம். இது உங்களுடைய நாவிலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானின் எல்லா அசுத்தக்கிரிகளை சங்கரிக்கும்படியாய் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும். இதோ சாலமோ, இதை நீ இப்பொழுது பெற்றுக்கொள்ளும்படியாய் எழுந்து முழங்கால் படியிடு. ரூபன், இதை நீ பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் நீ ஆவியில் நிறைந்து செபிக்க வேண்டும். ஆவி ஆயத்தப்படுத்தப்பட்ட உடனே இதை நீ பெற்றுக்கொள்வாய். சரி சரி சாலமோன், இப்பொழுது இதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீ உன் வாயை அகல திறந்து அந்நிய பாஷையில் பேசு. பட்டயமாக மாறுகிறது. ஆனால் நீங்க தேவன் சொன்ன கரெக்டான வார்த்தைய நீங்க பேசும் பொழுது அது கரெக்டான டார்கெட்ல போய் அது ரீச் ஆகும். நீங்க ஒரு மாதிரி பயத்தோட சந்தேகத்தோட அந்த வார்த்தையை நீங்க பேசுனீங்க, அந்த வார்த்தையை நீங்க உரைக்கிறீங்க அப்படின்னா அது டார்கெட் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அததான் அந்த செயின்ட்ஸ் வந்து அந்த சின்ன பிள்ளைக்கு காட்டினாங்க இல்லைங்களா. சோ உங்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய பட்டயமாக மாறி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். ஆனா அது என்ன ஆயிடுச்சு, இப்ப வேற ஏதோ இடத்துல போய் அந்த பட்டயம் இருக்கு. சோ அந்த வார்த்தைகள் நீங்க உரைக்கும் பொழுது நல்ல தேவனுடைய அபிஷேகத்துல நிரம்பி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர் சொல்ல வேண்டியதை கரெக்டாக நீங்க சொல்லணும். இதுதான் நீங்க இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இது எப்படி நடக்க போகிறது அப்படின்றத வேத வசனத்தோட நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேச போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், பைபிள் நோட் பென் எடுத்துட்டு ரெடியா இருங்க, நம்ம அந்த ஷோவை பார்க்க போறோம். அவருடைய குரல் எப்படி இருக்கும்?
ஒரு சாஃப்டா அழகா இருக்கும். சாஃப்டா உன்ன பேர் சொல்லி கூப்பிட்டிருக்காரு ஐசப்பா. அது மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க பாக்கலாம். மகளே அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். மகளேன்னு கூப்பிடுவாரா? ஏன் அப்பாவும் அம்மாவும் அப்படி கூட மாட்டாங்களா? அவங்க சமி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு பெட் நேம் வேற இருக்கா? சமி அப்படின்னு கூப்பிடுவாங்களா? ஓகே. தருண் எப்படி கூப்பிடுவாங்க வீட்டில்? தருண் தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு நோ பெட் நேம். சரி, வெரி குட். ஓகே, இன்னைக்கு யார் பாட்டு பாட சொல்லலாம்? நீங்க பாட்டு பாட மாட்டீங்களா? சமீக்ஷாவை பாட சொல்லிடலாம். ஓகே சமீக்ஷா, நீங்க பாடுங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வா சமீக்ஷா, சூப்பரா பாடுனீங்க. நல்ல வாய்ஸ் கொடுத்துருக்காரு ஏசப்பா உங்களுக்கு, சரிங்களா? ஓகே, அப்ப ஏசப்போடைய கண்கள் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கு? பாக்குது. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது பூமியை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கு? அவருடைய அழகான கண்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கு. அப்ப ஒவ்வொரு மனிதர்களும் செய்யறது அவர் என்ன பண்ணிட்டே இருக்காரு? பண்ணிட்டே இருக்காரு, சரிங்களா? சரி, இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்கனையும் துன்மார்கனையும் சங்காரம் பண்ணுவேன். ஓகே, இங்க ஏசப்பா என்ன சொல்றாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற அருவருப்புகளை அவர் என்ன பண்ண போறாரு? பட்டயத்தை எடுத்து அதை வெட்ட போகிறார். இப்ப இது ஆசீர்வாதமான வார்த்தையா ரொம்ப கோபமான வார்த்தையா? கோபமான வார்த்தை தானே, ஏன்னா தேவன் உன்னை அழிக்க போகிறார் அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா என்ன பண்றாரு? தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். இதான் கடைசி கால சிறுவர்களாகி நீங்களும் செய்ய போறீங்க. ஏசப்பா வருகைக்கு முன்பதாக இந்த பூமியை நீங்க என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும். அப்ப இப்ப என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள வரும். இந்த வார்த்தையை நீ பேசும் பொழுது அது பட்டயமா என்ன பண்ண போகுது? பூமிக்கு போக போகுது. இப்ப என்ன தெரியுமா இங்க நடக்குது? கரெக்டா போய் இந்த பாவத்தை அழித்து தேவனுக்கு வழி ஆயத்தப்படுத்துறதுக்கு பதிலா வேற எங்கேயும் இந்த பட்டயம் போயிருது, வழி மாறி போயிருது. ஏன் இப்படி போகுது? ஏன்னா உன்னுடைய ஜெபம் குறைவாக இருக்கு, உன்னுடைய வேத வாசிப்பு குறைவா இருக்கு, உனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய அக்னி அது சரியான அளவுல இல்ல. அதனால நீ வந்து என்ன செய்தாலும் அது சரியான டார்கெட்ல போய் என்ன பண்ணல? அச்சீவ் பண்ணல. இப்ப ஒரு நம்ம ஒரு கல்லை தூக்கி விசிறடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்லு என்ன போர்ஸ்ல போடுறோமோ அந்த போர்ஸ்ல தான் அது என்ன பண்ணும்? போ. இப்ப ஸ்ட்ரெயிட்டா போனா அந்த கல் எப்படி போவோம்? ஸ்ட்ரெயிட்டா. இப்படி சைடா போட்டா அபிஷேகம் அக்னி சரியான லெவல்ல இருக்கும் பொழுதுதான் கரெக்டா போய் தேவன் செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்ணும்? செய்து முடிக்கும். உனக்கு கொஞ்சோண்டு அக்னி கொஞ்சோண்டு அபிஷேகம் இருந்தால் அது எவ்வளவுதான் போவோம்? கொஞ்சம்தான் போவோம். ஆனா சாத்தா எங்கேயோ இருக்கா, பாவம் எங்கேயோ இருக்கு. அதை போய் நீ அழிச்சு அதை வந்து நீ அதை மாத்தணும், அந்த காரியத்தை நீ மாத்தணும். அப்ப அபிஷேகம் வச்சிட்டு இருந்து நீ அதை செய்ய முடியுமா? அந்த பெரிய காரியத்தையும் செய்ய முடியாது. அப்ப நீ என்ன பண்ணணும்? நிறைய நேரம் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், நீ உலகத்தை வெறுக்கணும், உன்னுடைய என்டர்டைன்மெண்ட்ஸ வெறுத்து நீ வைராக்கியமாய் தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ணணும்? நிற்கணும், சரியா? அப்ப அந்த ஒரு தியாகம் செய்கிற ஒரு சிறுவர் சேனையா நீ என்ன பண்ணணும்? இருக்கணும். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நோட் பண்ணீங்களா? இப்ப ஏசப்பா விரும்புகிறது என்னன்னா, அவர் சொல்ல சொல்லுகிறதை அப்படியே நீங்க சொல்லணும். எந்த ஒரு பயமும் சந்தேகமும் ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்கவே கூடாது. இதற்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், கர்த்தருடைய பலன் வேணும். இப்ப எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ்
எஸ் இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். நீங்களும் எங்களோட இணைந்து ஜெபிக்க ரெடியா இருக்கீங்களா? ஏசப்பா உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க, அவருடைய வார்த்தையை கேட்டு தீர்க்க தரிசனம் உரைக்க போறீங்க, தரிசனம் பார்க்க போறீங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? கண்களை மூடி நீங்க இப்ப நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ஜெபிக்க போறீங்க, இல்லைன்னா ஏசப்பட நாமத்தை சொல்லி துதிக்க போறீங்க. ஒவ்வொரு சிறுவர்களும் இந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்தில் இன்னும் வளரும்படியாக அக்னி அவர்களுக்குள் பற்றி எரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. வருகிற பொள்ளாப்புக்கு எதிர்த்து நிற்கிற தைரியத்தை எங்கள் சிறுவர்களுக்கு நீர் பயப்பீராக. நீங்க அறிவுறுத்துகிற ஆண்டவரே பாவத்தை எங்கள் ஆண்டவரே சிறுவர்கள் ஆண்டவரே தீர்க்க தரிசனமாக பேசவும் அவர்கள் அதை அழிக்கவும் அதை ஜெயிக்கவும் ஆண்டவரே அவர்களுக்குள் ஆண்டவரே சிறுவர்களை அவர்கள் ஆண்டவரே உமக்கு முன்பதாக அக்னியாய் பற்றி எரிய வேண்டும். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்காக ஆண்டவரே நோக்கி பார்க்கும் என் பிள்ளைக்குள் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே தரிசனம் பார்க்காம ஆண்டவரே இருக்கிறானே என்று ஆண்டவரே கண்ணீரோடு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அந்த தாயரை நீ நோக்கி பாருங்கப்பா. அந்த பிள்ளைக்கு நீங்க இறங்குங்க. அவர்கள் தலையில கை வைத்து ஜெபிக்கிற அந்த பிள்ளையின் மீது உங்களுடைய அபிஷேகம் ஒவ்வொரு சிறுவர்களும் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளாய் எழும்பட்டுமான. அவர்கள் வாயிலிருந்து உங்களுடைய பட்டயங்கள் புறப்பட்டும் மகாராஜாவின் வருகைக்கு அவர்கள் வழியை ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஜெபம் பண்ணீங்களா? உங்களுக்குள்ள நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு இல்லையா? ஏசப்பா உங்க மூலமாக பேச போகிறார். அதனால நீங்க தைரியமா இருக்க போறீங்க. ஏசப்பா சொல்றத அப்படியே பூமிக்கு சொல்ல போறீங்க. என்ன, நம்ம ஏசப்பா சீக்கிரமாக பூமிக்கு வரப்போகிறார். இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களை ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக எழுப்ப போகிறது. பூமி எங்கும் சிறுவர்கள் கர்த்தருடைய சேனையா எழும்ப போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப கிளம்ப போறேன். நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்றேன். பாய்.